ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதமான தகவல்களை சக்தி டிவியின் ஊடாக பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய அமோகமான ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, நிறைய வியூஸ் எங்களோட ப்ரோக்ராமுக்கு வர்றது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய பேர் தரக்கூடிய ஆதரவு, இன்னும் அற்புதமான பல தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்று நான் ஆசைப்படுறேன். அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். உங்களோட ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி என்ன லக்னம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கின்றீர்கள் என்றதை அடிப்படையாக வச்சு உங்களுடைய லக்னத்தை நான்காக பிரிக்கிறேன். முதலாவது தர்மம், ரெண்டாவது கர்மம், மூன்றாவது காமம், நான்காவது மோட்சம். இந்த நாலில் உங்களுடைய லக்னம், உங்களுடைய ஜாதகம் என்ன செய், அதாவது நீங்கள் தர்மத்தை அனுபவிக்க பிறந்தவர்களா, கர்மத்தை செய்ய பிறந்தவர்களா, காமத்தில் தலைக்க பிறந்தவர்களா, மோட்சத்திற்காக பிறந்தவர்களா, இந்த நாலு தலைப்பில் உங்களுடைய ஜாதகம் எதுக்குள்ளே வருதுன்னு பார்க்க போகிறேன். தர்மம், கர்மம், காமம், மோட்சம், இதை சொல்கிறதுல இருந்தே தெரியுது. ஒவ்வொரு லக்னக்கா, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, மேச லக்னக்காரர்கள் தர்மம் என்ற கட்டகரிக்குள்ளே வருகணும், ரிஷப லக்னக்காரர்கள் கர்மம் என்ற கட்டகரிக்குள்ளே வருகணும். இப்படி உங்களுடைய லக்னத்தை வச்சுக்கொண்டு தர்மம், கர்மம், காமம், மோட்சம் இதை நாலாக பிரிச்சிருக்கேன். இந்த நாலுக்குள்ளே உங்களுடைய லக்னம் எதுக்குள்ளே வருதுன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. முதல்ல நீங்கள் இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. தர்மம் என்ற இடையில் ஆர் ஆர் வருகணும்டா, மேஷ லக்னக்காரர்கள், சிம்ம லக்னக்காரர்கள், தனுசு லக்னக்காரர்கள் தர்மம் என்ற பகுதிக்குள்ளே வருகிறோம். ரெண்டாவது கர்மம் என்ற பகுதிக்குள்ளே யார் வருகிறோம்டா, ரிஷப லக்னக்காரர்கள், கன்னி லக்னக்காரர்கள், மகர லக்னக்காரர்கள் கர்மம் என்கின்ற பகுதிக்குள்ளே வருகின்றோம். மூன்றாவது காமம் என்கின்ற பகுதிக்குள்ளே நீங்கள் யார் வரீங்கள்டா, மிதுன லக்னக்காரர்கள், துலா லக்னக்காரர்கள், கும்ப லக்னக்காரர்கள் காமம் என்கின்ற பகுதிக்குள்ளே வரீங்க. மோட்சம் என்கின்ற பகுதிக்குள்ளே யார் வாரீங்களா இருந்தால், கடக லக்னக்காரர்கள், விருச்சிக லக்னக்காரர்கள், மீன லக்னக்காரர்கள் மோட்சத்துக்குள்ளே வருகிறீங்க. இன்னொருக்கா சொல்கிறேன், கடக லக்னக்காரர்கள், விருச்சிக லக்னக்காரர்கள், மீன லக்னக்காரர்கள் மோட்சம் என்கின்ற பகுதிக்குள்ளே வருகிறோம். இப்போ நான் சொல்லியிருக்கேன், தர்மம், கர்மம், காமம், மோட்சம் நாலாக பிரிக்கிறோம். உங்களோட எல்லா இந்த உலகத்தில் உள்ள அத்துணை ஜாதகத்தையும் நாலாக பிரிக்கிறோம். அந்த நாலு கூட உங்களுடைய லக்னத்தை பொறுத்து நீங்கள் எதுக்குள்ளே வாரீங்கள் என்றதை அறிஞ்சு கொள்ளுங்கள். இன்னும் ஒரு தரம் சொல்கிறேன், தர்மம் என்கின்ற பகுதிக்குள்ளே மேசம், சிம்மம், தனுசு லக்னக்காரர்கள் வருகின்றீர்கள். மேசம், சிம்மம், தனுசு, தர்மம் என்கின்ற பகுதிக்குள்ளே வருகிறீர்கள். கர்மம் என்ற பகுதிக்குள்ளே ரிஷபம், கன்னி, மகரம், ரிஷபம், கன்னி, மகரம் ராசி அல்ல, லக்னம் கர்மத்துக்குள்ளே வருகின்றீர்கள். காமம் என்கின்ற பகுதிக்குள்ளே யார் வாரீங்கள் என்றால், மிதுனம், துலாம், கும்பம், மிதுனம், துலாம், கும்பம் காமத்துக்குள்ளே வாரீங்கள். மோட்சத்துக்குள்ளார வாரீங்கள்டா, கடக லக்னக்காரர்கள், விருச்சிக லக்னக்காரர்கள், மீன லக்னக்காரர்கள், கடக லக்னக்காரர்கள், விருச்சிக லக்னக்காரர்கள், மீன லக்னக்காரர்கள் மோட்சத்துக்குள்ளே வரும். சரி, இப்போ என்ன ஏன் எங்களுக்கு விளங்கலை, தர்மம் என்றால் என்னத்தை சொல்ல பொறியியல், கர்மம் என்றால் என்னத்தை சொல்ல பொறியியல், காமம் என்றால் என்னத்தை சொல்ல பொறியியல், மோட்சம் என்றால் என்ன, அதாவது உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கின்றது என்கின்றதை பற்றி பார்க்குறோம். எல்லாத்த வாழ்க்கையும் இந்த நாலு கேட்டகரிக்கில் வந்துட்டு, முதலாவது தர்மத்தை பற்றி பார்ப்போம். தர்ம லக்னத்தில் பிறந்தவர்கள், அதாவது மேசம், சிம்மம், தனுசு இவைகள் மூன்று பேரும் தர்மம் என்கின்ற பகுதிக்குள்ளே பிறந்தார்கள். இவர்கள் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். எது நீதி, எது நியாயம் என்பதை அறிந்து தெரிந்து புரிந்து செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். எது நல்லது, எது கெட்டது என்பதை நல்லாகவே தெரிந்தவர்களாக இருப்பார்கள். போன ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் பலனை அனுபவிக்கக்கூடியவாறு அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும்.
தர்மம் அவர்களுடைய தலையை காக்கும். நீங்கள் மகாபாரதம் கர்ணன் என்ற ஒரு படம் வந்தது சினிமாவில், அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், கிருஷ்ணன் சொல்லுவான் அர்ஜுனனுக்கு அம்பு எய்யன்னு சொல்லி. அப்போ அர்ஜுனன் அம்பு எய்வான், கர்ணன் தேர்ச்சியில் புதைஞ்சு போயிட்டும் அதை தூக்கி கொண்டு இருப்பான். எய்கிற அம்பு ஒவ்வொன்றும் பூமாலையாக போய் அவனுடைய கழுத்தில் விழும். உடனே கிருஷ்ணனை பார்த்து அர்ஜுனன் கேட்பான், நான் அவனை கொல்லக்கூடிய அம்புகளை எய்து கொண்டிருக்கின்றேன், அந்த அம்புகள் எல்லாம் ஏன் பூமாலையாக அவன் கழுத்தில் விழுதுன்றான். தர்மம் அவனை காப்பாற்றுகின்றது, அவன் செய்த தான தர்மத்தினால் உன்னுடைய அன்புகள் எல்லாம் அவனை குத்துவதற்கு பதிலாக மாலையாக சென்று அவனை அலங்காரம் செய்கின்றது. அப்போ அதில் என்ன சொல்லும், தர்மம் தலை காக்கும் என்கின்ற கட்டகரிக்குள்ளே இந்த மேஷம் சிம்மம் தனுசு ராசிக்காரர்கள் வருவான். கஷ்டங்கள் வந்தாலும் தர்மத்தினால் அந்த கஷ்டங்களை தாங்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக இருப்பின்றார்கள். என்ன செஞ்சாலும் இதில் பாவமா, இது புண்ணியமா, இது லாபமா, இது நட்டமா, இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இதை செய்தால் என்ன பின்விளைவு வரும் என்றெல்லாம் சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாலு பேருக்கு நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும் என்றேன். அடுத்தவன் பிள்ளையை ஊட்டி வளர்த்த என் பிள்ளை தானாக வளரும் என்கின்ற சித்தாந்தம் உடையவர்களாக இருப்பார்கள். காசு பணம் பெருசு இல்லை, மதிப்பு மரியாதை தான் பெருசு, கௌரவம் மனுஷனுக்கு முக்கியம். இருக்கிற காலத்தில் நாலு பேருக்கு நல்லதை செஞ்சுட்டு நம்ம செத்துப்போவோம், இருக்கிற காலத்தில் நாலு பேருக்கு பிரயோசனம் உள்ளதாக செய்வோம், மற்றவர்களுக்கு ஏதாவது ஒன்று நாங்கள் செய்து விட்டு செல்ல வேண்டும், நாங்களே உழைச்சோம், நாங்களே அனுபவித்தோம், நாங்களே எல்லாத்தையும் திண்டோம், நாங்களே இறந்தோம் என்று இல்லாமல் மற்றவர்களுக்காக என்ன செய்தோம், எங்களுடைய மரணத்திற்கு பின்னரும் மற்றவர்கள் எங்களை பற்றி பேச வேண்டும், ஒரு கோயிலை கட்டி வைப்போம், ஒரு சமூக பணிகளை செய்வோம், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களாக இந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். இப்போ தர்மம் சொல்லிட்டேன், யார் மேஷம் சிம்மம் தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த மாதிரியான தர்ம சிந்தனை மேலோங்கி காணப்படும். தான தர்மம் செய்வார்கள், வறியவர்களுக்கு உதவி செய்வார்கள், எங்களுடைய காலத்தில் சாக முன்னுக்கும் இந்த நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும், இந்த சமூக சேவையை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் இவர்கள். ரைட். ரெண்டாவது கேட்டகரி கர்மம். கர்மத்தில் யாரார் வருகினம், ரிஷப லக்னக்காரர்கள், கன்னி லக்னக்காரர்கள், மகர லக்னக்காரர்கள் கர்மத்தை அடிப்படையாக பிறந்த. கர்மம் என்ன செய்யும், வாழும் காலத்தில் வாழ்வது போல் வாழ்க்கை அமையும். எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ வேண்டியவர்களாக இருப்பது. கர்மத்தில் கண்ணாக இருப்பார்கள், கொஞ்சம் சுயநலமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் சமகால கர்மா, ஏதாவது காலையில் நல்லது செஞ்சால் பின்னேறம் அதற்குண்டான பலன், காலையில் தீயது செய்தால் மத்தியானம் அதற்குண்டான பலன். அந்த பிறவியிலேயே தாங்கள் செய்த துன்பத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள். நல்லது செய்தால் நல்ல பலனும், கெட்டது செய்தால் கெட்ட பலனும். கடமையை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களாக இருப்பார்கள். என்ன செய்தாலும் கட்டாயமாக கடமையை செய்வோம், இது என்னுடைய கடமை, இது பாபமோ லாபமோ நட்டமோ அதை பற்றி இல்லை, இதை நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன், இது என்னுடைய கடமையாக செய்கின்றேன், அதனால் செய்கின்றேன் என்று. செய்கிற நல்லது கெட்டது வாழ்க்கையில் உடனேயே அவர்களுக்கு பிரதிபலிக்கும். அதாவது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று ஒரு பழமொழி இருக்குத்தானே, காலையில் ஒரு கர்மத்தை செய்தால் அதற்குண்டான தண்டனை பின்னேறமே கிடைக்கும், காலையில் நல்லதை செய்தால் பின்னேற நல்லது நடக்கும், கெட்டது செய்தால் அதற்குண்டான். அப்போ அப்போ அந்த பணத்தை அந்த பலத்தை அந்த பலனை அனுபவிக்கக்கூடியவர்கள் கர்மா என்கின்ற இதுக்குள்ள யார், ரிஷபம், கன்னி, மகரம் இந்த மூன்று ராசிக்காரர்களும் கர்மத்தில் கண்ணாக இருக்கக்கூடியவர்கள், அந்த காலத்தில் அந்த நேரத்தில் வாழக்கூடியவர்கள். சரி, இப்போ மூன்றாவது காமம். யார் யார் காம லக்னக்காரர்கள், மிதுனம், துலாம், கும்பம் இந்த மூன்று லக்னக்காரர்களும் காமத்தின் அந்த கட்டகரிக்குள்ளே இவியல் வருகிறோம். இவியல் என்ன நினைப்பினோம் என்றா, வாழ்க்கை வாழ்வதற்கே காசை கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு நாளைக்கு அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு போகாமல் அனுபவிக்கிற நேரத்தில் அனுபவித்து முடிய வேண்டும். வாழ்க்கை வந்து சந்தோஷமாக வாழறதுக்குத்தான் வாழ்க்கை இருக்கிறத விட கஷ்டப்படுவதற்கில்லை. மகிழ்ச்சி தான் முக்கியம் என்று நினைக்கக்கூடியவர்கள், சந்தோஷத்திற்காக எதையும் இழக்கக்கூடியவர்கள், காசு போனால் போகுது, என்னத்தை கண்டோம், அனுபவிச்சுட்டு போவோம், வாழ்கிற காலத்தில் மகிழ்ச்சியாக இருந்துட்டு போவோம்,
என்னத்தை கண்டோம், சாகைக்குள்ளே என்னத்தை கொண்டு போக போகின்றோம், இருக்கிறத அனுபவிச்சுட்டு போவோம், பிள்ளைகளோட காலத்தை பிள்ளைகள் பார்த்துக்கொள்ளும், நாங்கள் உழைச்சோம், நாங்கள் செலவழித்தோம், மகிழ்ச்சியாக இருந்தோம், யாருக்கும் தொந்தரவு கொடுக்கல, சந்தோஷமாக செத்தம் என்று இருக்க வேண்டும் என்று வாழும் காலத்தை வாழ்ந்து முடிக்கக்கூடியவர்கள், வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டவர்கள், காமத்தை கொண்டவர்கள், ஆசையோடு வாழ்வார்கள். எது அது வேணும், இது வேணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, எப்போவும் அவர்களுடைய ஆசை நிற்காது. சைக்கிளில் போகிற காலத்தில் மோட்டர் சைக்கிள் வாங்கணும்னு யோசிப்போம், மோட்டர் சைக்கிள் வாங்குகிற காலத்தில் கார் வாங்கணும், இது காமத்தை சேர்ந்தவர்கள். மோட்சத்தை சேர்ந்தவர்கள் ஆன்மீகவாதிகளாக வாழ்வார்கள், ஆன்மீகத்தில் முன்னேற்றத்தை பற்றி சிந்திப்பார்கள், மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள், ஆன்மீக ஈடுபாடு, கோயில் கட்டணும், குளம் கட்டணும், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் மோட்சத்தை சேர்ந்தவர்கள். ஹரால் மோட்சம் கடகம் விருச்சிகம் மீனம். என்ன நேர்களே, இன்றைய தினம் முக்கியமான ஒரு ஜோதிட தகவல்களை தெரிந்து கொண்டீர்கள். நாளை மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.